ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன், மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1 kg சிக்கன், இதில் வந்துட்டு 1 spoon சில்லி பவுடர், 3 spoon தனியாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 1/2 spoon டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய், 2 spoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்துட்டு பட்டை, லவங்கம், சீரகம் வந்து 1/2 spoon, சோம்பு 1 spoon, 1 tablespoon மிளகு, அப்புறம் இது 5 மட்டும் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்குறேன்னா, பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 ஏலக்காய், 1/2 spoon சோம்பு. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கஞ்சி சாமானையும் அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுக்கினேன் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், பெப்பர், மிளகு, அதை அரைச்சி மசாலாவாக வச்சுட்டேன். இப்போது மஞ்சள் தூளை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நான் ஊற வச்சிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காவும் போட்டுருங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இதிலே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 spoon ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடணும். நல்லா வதங்கணும் வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை கொட்டி நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். எண்ணெயில் ஏன் வதக்கணும்னா அப்போதான் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே எனக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 cup ஆஃப் வாட்டரை ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டோம். கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வந்து ஒரு 20-30 minutes சிம் குக்காக வேகணும். வெந்த உடனே ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து கோரியாண்டர் தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.